ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். பிக் பாஸோட செகண்ட் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் கொடுக்குறாங்க, யார் வந்து வீடு கிளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் டாஸ்க்கு. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு மினி ஃபுட்பால் மாதிரி இருக்கு இந்த டாஸ்க்கு. ஸோ ரெண்டு சைடும் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ சின்ன வீட்டிலேருந்து மணி போறாரு, பெரிய வீட்டிலேருந்து விஷ்ணு வராரு. பால் வந்து சென்ட்ரலில் வச்சிருவாங்க. ஸோ ஆப்போசிட்ல கோல் அடிக்கணும். இதுதான் வந்து இது. ஸோ இதோட ஜட்ஜா வந்து பூர்ணிமா இருக்காங்க, அவங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு சைடுமே எல்லாரும் அப்ளவுஸ் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வீட்டில இருந்து ரொம்ப சீரப் பண்ணி கத்து கத்துன்னு கத்துறாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு ரூல் இருக்கு. பிளாக் கலர்ல ஒரு சேர் மாதிரி இருக்கு ரெண்டு சைடும், அதுல உட்காந்துதான் அடிக்கணும். உங்க கால் தான் இந்த கோர்ட்டுக்குள்ள வந்து விட்டு அவங்க அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸ். ஆனா விஷ்ணு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் உடம்பு ஃபுல்லா உள்ள விட்டு கோல் பண்றாரு. ஸோ மணி அப்போ உடம்பு உள்ள விடல. இன்னும் விஷ்ணுவும் இப்படி விளையாட ஆரம்பிக்கும் போது மணியும் வந்து உள்ள விடுறாரு. அப்புறம் விஷ்ணு என்ன பண்றாரு, கீழே கோட்டோட கீழே தரையிலேயே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. பூர்ணிமா வந்து இது இப்படி பண்றது வந்து ரூல்ஸ்க்கு எதிராக தான் இருக்கு. ஆனா பூர்ணிமா பெரிய வீட்டு கணக்குல கோல் வந்து எடுத்துக்கிறாங்க. சின்ன வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அன்ஃபேர் இது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த பிரபோ முடியும் போது பார்க்க முடியுது, மணிச்சந்திரன் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ சின்ன வீட்டுல வந்து இந்த கேம்ல வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மணி வந்து கத்துறாரு, பூர்ணிமா அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ எல்லாரும் கத்துறாங்க, கேப்டன் டவுன் டவுன், கேப்டன் டவுன் டவுன் கத்துறாங்க. பூர்ணிமா வந்து இங்கே பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தான் தெரியுது இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும் போது. ஆக்சுவலாக இந்த கேமை பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் யார் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. தப்பு பண்ணியும் தான் இருக்கிற இடம் அப்படிங்கிறனால பூர்ணிமா வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து அவங்களுக்கு கோலுக்கு மார்க் போட்டாங்களா என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரிய வரும். விஷ்ணு என்ன பண்ணார்னா, எகிரிட்டு என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கை முறுக்கிட்டுலாம் போறாரு. உடனே பிரதீப்ட வந்து பூர்ணிமாவும் இவங்களும் கேட்குறாங்க, நீங்க தான் என்ன கேப்டனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிரதீப் சொல்றாரு, அவர் உட்காந்து அடிச்சார்ல, நீங்க எதுக்கு கோல் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாட்ட கேட்குறாங்க. உடனே பூர்ணிமா வந்து இப்படி திணறாங்க. ஸோ பிரதீப் வந்து பாயிண்ட் பிடிச்சிட்டார் போல. பூர்ணிமா ஏதோ பார்ஷியாலிட்டி ஏதோ ஃப்ராடுத்தன் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விஷ்ணுவையும் கிழிக்கிறாரு, நீ உட்காந்து தானே விளையாண்ட அப்படிங்கிற மாதிரி. உடனே விஷ்ணு வந்து, நீ என்ன பிக் பாஸ் நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கேட்டு ஒரு மாதிரில இப்படி பண்றாரு. உடனே பிரதீப் இப்படி கிண்டல் பண்ற மாதிரி பண்றாரு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரொமோ விஷ் பார்க்கும்போது தெரியுது, பூர்ணிமா வந்து சின்ன வீட்டுக்கு ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க, பெரிய வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன வீட்டுக்கு பார்ஷியாலிட்டி பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து சின்ன வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது தோணுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, விஷ்ணு வந்து ஏதோ ரூல்ஸை மீறி விளையாண்டுருக்காரு போல. ஸோ பார்க்கலாம், லைவ்ல பார்த்து தான் தெரிய வரும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.